ஸ்கோடா கோடியாக் வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக் பேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிராம்போடைய பிரேக் பேட்ஸ் தான் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களால் பிரேக் பேட்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக் டூலில் வச்சு நம்ம வெஹிக்கிளை கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரியர் கேலிபர் ஓப்பன் அண்ட் கமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த டயர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கேலிபர் ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் பேட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வியராக இருந்தது. ஸோ இதில் வந்து புது பிரேக் பேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கேலிபர் பிஸ்டனை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் இந்த கேலிபர் பிஸ்டன் எல்லாத்தையுமே கம்ப்ரஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய கேலிபர் பின்ஸ் எல்லாத்தையுமே லூப்ரிகேட் பண்ணியிருந்தோம். கேலிபர் பின்ஸ் வந்து நம்ம லூப்ரிகேட் பண்ணலைன்னா அது சீக்கிரமாகவே டேமேஜ் ஆயிரும். அதனால் அது பிரேக்கிங் உங்களுக்கு ப்ராப்பராக இல்லாமல் போகலாம். ஸோ எல்லா சர்வீஸ்லேயுமே கேலிபர் பின்னை வந்து லூப்ரிகேட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புது பிரேக் பேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டயக்னாஸ்டிக் டூல்லேருந்து நம்ம வந்து கேலிபர் க்ளோஸ் கமெண்ட் நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த கேலிபர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆகிரும். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பிரேக்ஸ் எல்லாம் கண்டிஷனாக இருக்குதான்னு ட்ரைவ் பண்ணி செக் பண்ணியிருந்தோம். பார்த்தப்போ எல்லாமே கிளியராக இருந்தது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மார்த்தாண்டத்தில் தான் எங்களுடைய காஸ் ஹவுசன் இருக்குது. எங்களுடைய காஸ் ஹவுசனில் கார் மெக்கானிக்கல் ஒர்க், கார் ஏசி ஒர்க், இன்ஜின் டீகாம்பசேஷன், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ரினியூவல் அண்ட் கார் ஸ்கேனிங் அவைலபிள்.